நண்பர்கள் அனைவருக்கும் பகுத்சந்திரஜியின் அன்பு கலந்த வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கான்செப்ட் தெரப்பியில் திறமை, டேலண்ட்ஸ், ஸ்கில், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே ஒரு போதை இருக்குது. என்ன போதைனா, திறமை. எனக்கு அந்த திறமை இருக்குது, எனக்கு இந்த திறமை இருக்குது, நான் அதில் சிறந்தவன், நான் இதில் கெட்டிக்காரன்ட்டு எல்லா மனிதனும் தனக்குள்ளே ஒரு போதையில் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த திறமைங்கிறது ஒரு பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக அவங்க இன்ன வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்காங்களோ அது அவங்க திறமையால் நடந்ததாக தான் இருக்கும். ஆக்சுவலாக திறமைன்னா என்ன, திறமைனா என்னங்க, ஒரு விஷயத்தை பற்றிய ஆழமான பார்வை, ஆழமான கிரகித்தல், இதுதான் திறமை. இந்த ஆழமான பார்வையும் ஆழமான கிரகிக்கிறதும் திரும்ப 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 நீ அதவே வாழ்க்கை ஃபுல்லாக சுமந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன மீனிங்கு? அதுக்காக வந்த நீ திறமசாலிங்கிறதுனால எந்த வகையில் நீ முக்கியத்துவம் பெற, தனிப்பட்டு நிற்கிற ஒரு கேள்வி. இல்லை இல்லை, நான் வந்துட்டு அப்படி டேலண்ட், இப்படி டேலண்ட், அதுதான் கேட்குற கேள்வியே. நீ திறமசாலி ஒத்துக்கிறப்பா, எந்த வகையில் நீ தனித்து நிற்கிற சொல். எல்லா திறமசாலிகளுக்கும் இது கேள்வி. மனசு உடஞ்சதுன்னா எங்கே போவேன், தோல்வி கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவேன், அப்போ இந்த திறமையெல்லாம் எங்கே போச்சு? இவ்வளோ திறமசாலிகளும் மனசு உடஞ்சால் நடைப்பிணம் ஆகிறான், நடைப்பிணம், விரக்தி அடையலாம், வாழ்க்கையோட உச்சத்துக்கே போயிட்டு வரான். என்ன இந்த திறமையினால் என்ன நீ சரி பண்ணன? திறமைன்னா அது வரக்கூடாது, தோல்வி வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, விரக்தி வரக்கூடாது, அதுக்குத்தானே திறமை. நீ போதையிலே இருக்கிறியே, நான் திறமசாலிங்கிற போதையிலே நீ இருக்கும் பொழுது இதெல்லாம் ஏன் வரணும்? வருது. அப்போ உன் பார்வையில் எங்கேயோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். சிம்பிளாக நான் திறமையை பற்றி என்ன சொல்லுவேன்னா, எல்லாம் பெரிய ஆள், நான் திறமைசாலின்னு மாறி தட்டாதீங்கப்பா. எந்த துறையில் அஞ்சு புலன்களை ஊற போடுறியோ அந்த துறை சாரம் உங்கள்கிட்ட ஏறிடுச்சின்னா நீ திறமைசாலி, அவ்வளோதான், அவ்வளோதான். இதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்ச நாள் மெனக்கெடணும். இதில் என்ன உன்னுடைய தனிப்பட்ட பங்கு இருக்குது? ஊற போட அனுமதிச்சேன், இவ்வளோதான். நீ எதில் ஊறப்போட அனுமதிக்கிறியோ அந்த திறமை வந்துட்டு போகுது. இப்போ என்ன பிரச்சனைனா, எதில் ஊற போட்டியோ அது நல்லா ஊறி போயிடுச்சு. நல்லா ஊறி போனதுனால நீ எதுக்கு வந்த, ஏன் வந்த, போயிட்டுருக்கிற பாதை கரெக்டாக, பிஃபோர் பர்த்து ஆஃப்டர் டெத்து நீ என்ன என்ன எதுக்கு எதுக்கு, நிரந்தர முழுமை எங்கே இருக்குது, நிரந்தர தீர்வு எங்கே இருக்குது, ஒன்றும் தெரியாது. போதை எனக்கு திறமை இருக்குது, எனக்கு திறமை இருக்குது. இந்த திறமையை வச்சு உன்னையே கண்டுபிடிக்க முடியாது தம்பி. உன்னையே கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த திறமையும் கண்டு தேவையப்படாது. உன்னையே கண்டுபிடிச்சி நீ உன்னையே ஜெயிக்கிறதுல தான் நீ என்ன பண்ணணும், ஆணித்தரமாக இருக்கணும், ஆழமாக இருக்கணும். எனக்கு கிடைச்சது பொக்கிஷம், இந்த வாழ்க்கை கிடைச்சது பொக்கிஷம். கான்செப்ட் தெரப்பியில் அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், தம்பிகளாக வீணடிக்க வேண்டாம், வீணடிக்க வேண்டாம், நீ யாரு கூர்ந்து கவனி, கவனி கவனிம்பேன், செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பகுத்து உணரும்பேன். அப்போ திறமைங்கிறது உங்களை நீங்களே அறியாமையின் பாதையில் தான் இப்போ பயன்படுத்திட்டுருக்கீங்களே தவிர, நீங்கள் உண்மையான வந்த வழியை நீங்கள் கூர்ந்து நோக்கவே இல்லை. அதுக்கு காரணம் உங்களுக்கு இது தெரியும், நீங்கள் இந்த துறையில் வல்லுனங்கிற அந்த போதையே வாழ்க்கை ஃபுல்லாக இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? அப்படி இந்த திறமையால் பணமோ புகழோ ஏர்ன் பண்ணவங்க கூட நிறைவில் இல்லையே. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, இதைத்தான் கான்செப்ட் தெரப்பி சொல்லுது. வாங்க முழுமையை நோக்கி சில பயிற்சிகளை எடுத்துக்கங்க.
நிரந்தர தீர்வை எல்லாரும் தேடலாம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்புடன் பகுத்சந்துரு ஜி.